ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாகவே அமையணும். எங்கே ரொம்ப நாளாக ஆளக்காலான்னு பார்த்தீங்களா, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்குது, இன்னமும் முடியல, இன்னும் சரியாகலை. ஸோ இடையில் ஒரு வீடியோ போடலாம், நானும் ஒரு யூடியூபராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடலான் தான். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்து இந்தியன் டெக் நெக் சிக்கன் போட்டிருப்போம். ஆக்சுவலாக அந்த சிக்கன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எதுக்காக அது வாங்கக்கூடாது, அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நெட்டில் எடுத்த வீடியோஸ் தான். இந்த சிக்ஸ்லாம் வந்து நம்ம வாங்குறதா, இந்த சிக்ஸ்லாம் வாங்குறதால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பொதுவாக இந்தியன் ட்ரிங்னேக் வந்து இல்லீகல் லிஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு வகையான பறவைகளாக இருந்தாலும் அந்த பறவைகளை நம்ம வளர்க்கக்கூடாதுன்ட்டு தான் சட்டம் போட்டிருக்காங்க. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் வந்து இங்கே வாழறதுக்கு தகுதியான பறவைகள், இங்கே இருக்கக்கூடிய பழம் காய்கறிகள், அதுக்கப்புறம் சீட்ஸ், இந்த நெல்மணிகள், இதெல்லாமே உட்கொண்டு வாழறதுக்காக தான் இதுங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பறவைகளை வந்து நம்ம சுதந்திரமாக இருக்க விடுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க தான் இந்த மரங்கள் நடுறதும் எங்கெங்கே செடிகள் நடுறதும் மேக்சிமம் பார்க்குற வேலை இவங்க தான். அது இல்லாமல் தேவையில்லாத புழு பூச்சிகள் இதை எல்லாத்தையும் வந்து இவங்க உட்கொண்டு நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக வந்து இவங்க இருப்பாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவைகளை வந்து நம்ம வாங்காமல் வெளிநாட்டு இன பறவைகள், அது வெளிநாட்டு இன பறவைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து நேரடியாக வந்து அது இல்லீகலாக எடுத்துகிட்டு வர சொல்லலை, இங்கே கேப்பிட்டிவாக வாழ்ந்துருக்கக்கூடிய பறவைகளை வந்து நம்ம வாங்கி வளர்க்கலாம். பொதுவாக இந்த காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் கிரே பேரட், இந்த மாதிரி பறவைகளை நம்ம வாங்கி வளர்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்தியாவில் வளரக்கூடிய இந்த பறவையை நம்ம வாங்கி வளர்க்கும்போது சட்டப்படி நிறைய குற்றங்களாக இது மாறுது. இது ஏன் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா, சைஸில் பெருசாக இருக்குது, அதுவும் பேசக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது. அதனால் இந்த பறவையை வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வளர்க்குறாங்க. ஆனால் இது வாங்கி வளர்க்குறதால நம்ம சுற்றுப்புற சூழல் தான் வந்து பாதிக்கப்படுது. அதனால் இந்த பறவை விட்டுட்டு பல வண்ண பறவைகள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கக்கூடிய நல்ல பறவைகளாக தேர்ந்தெடுத்து அந்த பறவைகளை நாம் வாங்கி அதுக்கான ஒரு பெரிய இடங்களை கொடுத்து அந்த பறவைகளை நம்ம பத்திரமாக பாதுகாத்து அந்த பறவைகளோடு நம்ம சந்தோஷமாக வாழலாம். அது தவிர்த்து தேவையில்லாமல் இந்த பச்சைக்கிளியை வந்து அதிகமாக வாங்கி நிறையா இப்போ மார்க்கெட்டில் வந்துடுச்சு, 500, 600 ஒரு ஒரு குஞ்சுகளும், அந்த குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்குறோம். இப்போ வளர்த்த குஞ்சுகளை வந்து திருப்பி வந்து வெளியே விட்டனா அது வந்து வெளியே வாழுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதால் வாழ முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பழக்கத்துக்கு அதை கொண்டு வந்தோம், அது அதோடய பழக்கத்துக்கு வெளியே போயிட்டு அதால் வாழ முடியாது. அதனால் அந்த பறவைகளெல்லாம் நம்ம சுதந்திரமாக எப்படி இருந்துச்சோ வைல்ட் லைஃப்பில் அதே மாதிரி விட்டுருவோம். நம்ம வாங்கிறதோட தான் எல்லோரும் விற்கிறாங்க. நம்ம வாங்கிறத நிறுத்தினாலே போதும், யாரும் விற்க மாட்டாங்க. இதில் அலெக்சாண்ட்ரின், மைனா, ப்ளம்மேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேரோ பறவைகள் வந்து கலந்துருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் தான் வாங்காமல் தடுக்க முடியும். நம்ம வாங்காமல் இருந்தால் அவங்களால விற்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அவங்களாலையும் பிடிக்க முடியாது, அதை பிடிக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த பச்சைக்கிளியில் கலர் கலராக வருது, அது லீகலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லீகல் லிஸ்ட்டில் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ நாம் வந்து காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பல வண்ண பறவைகள் இருக்குது. அந்த பல வண்ண பறவைகளை வந்து வாங்கி நம்ம வளர்க்கலாம்.
ஆசைக்கேற்ற பஜ்ஜிஸ் பறவைகள் இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி கூட பறவைகளை வாங்கி நம்ம வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பச்சைக்கிளி வந்து அவைலபிள் இருக்குது, நிறையா ஃபோன்ஸும் வருது பச்சைக்கிளி இருக்கான்னு கேட்டு. ஸோ பேய் நீங்கள் வாங்காமல் நிறுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட எந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபரை தொட போகுது. அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.